புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சிகளில் நம்ம செயல்பாடு ரீதியாக, அதாவது ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய எழுச்சி குறைபாடு, அதே போல் விந்து முந்துதல், எழுச்சி இன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், பெண்களுக்கு குழந்தையின்மை மற்றும் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை நீக்கக்கூடிய உணவுகள், சேர்க்க வேண்டிய உணவுகள், தவிர்க்க வேண்டிய உணவுகள், என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதை பற்றி விரிவாக பார்த்தோம். இப்போது நேரடியாகவே ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடை மாற்றுவதற்கு என்ன உணவுகளை பயன்படுத்தலாம். முதல்ல நம்ம பார்த்தது ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி, வேலை செய்வதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். இப்போ நம்ம பார்க்கறது ஸ்ட்ரக்சரல், அதாவது ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு வரும்போது ஒரு கணவன் நன்றாக தாம்பத்தியம் வைத்து கொண்டால் மட்டும் போதாது, அதில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் திறனுள்ள உயிரணுக்களாகவும் எண்ணிக்கை நிறைய இருந்தால் மட்டுமே தான் அது சாத்தியம். ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக நிறைய ஆண்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அவர்களால் நன்றாக தாம்பத்தியம் வைத்து கொள்ள முடிந்தாலும் கூட குழந்தையின்மை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இன்றைக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு ஒரு காரணமாக இருக்கின்ற பட்சத்தில், அந்த எண்ணிக்கையை இயற்கையான முறையில் அதிகப்படுத்தக்கூடிய ஐந்து உணவுகளை பற்றி தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். மருந்துகள் மாத்திரைகள் நிறைய இருந்தாலும் கூட உணவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலே நாம் இயற்கையாகவே உயிரணுக்களுடைய எண்ணிக்கையை மாற்றிவிட முடியும். இன்றைக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர், அவர்களுடைய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழல், அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால ஒரு குழந்தையோடு நின்றுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்ச், இன்னொரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு எண்ணம் வருவதை பார்க்குறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைக்கு, ஆண் குழந்தையானாலும், அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய உணவுகளை இப்போவே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுடைய சந்ததிகளே ஆரோக்கியமான சந்ததிகளாக பிறப்பதற்கு நல்ல பலன் கொடுக்கறதா இருக்கும். அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய ஐந்து உணவுகளை நீங்கள் பின்பற்ற முடியுமான்னு பாருங்கள். முதல்ல இளைஞர்கள், அதே போல் இளமையான ஆண்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் முதல்ல வந்து அந்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு எதுனா நாட்டுக்கோழி முட்டை. இன்றைக்கு எல்லாம் அந்த வெள்ளை முட்டையை சாப்பிட்றோம். இந்த வெள்ளை முட்டை இன்றைக்கு உயிரணுக்களை கொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். ஒரு 40 வருடத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யாருமே வந்து வெளியிலிருந்து முட்டை வாங்க மாட்டாங்க. எல்லாமே வந்து தோட்டத்தில் இருக்கும், ஒரு 2-10 கோழி இருக்கும், உடனே அந்த முட்டை எடுத்துப்பாங்க. ரெகுலராக நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுகின்ற ஆண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் நன்றாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள், இளைஞர்கள் இருக்கக்கூடிய வீடுகள், உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடினால் அவதிப்படுகின்ற ஆண்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இன்றைக்கு நாட்டுக்கோழி முட்டை, குறைந்தது ஒரு முட்டையாவது தினசரி காலை உணவோடு அரை வேக வைத்த நிலையில், ஆஃப் பாயில்டு நம்ம சொல்லக்கூடிய அரை வேக வைத்த நிலையில் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். நாட்டுக்கோழி முட்டையை விட, குறிப்பாக கருப்பு கோழி முட்டையை விட சிறப்பாக உயிரணுக்களை எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தே கிடையாது. இந்த கருப்பு கோழி இப்போ ரொம்ப பிரபலமாகிறத பார்க்குறோம். மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை, கருப்பு கோழி முட்டைகளுக்கு ஆண் குறிகளுடைய வளர்ச்சி மற்றும் உயிரணுக்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. ஸோ இதை கொஞ்சம் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் இந்த குணத்தை கொடுக்கும், வெள்ளை முட்டை கொடுக்காது. அதனால் நாட்டுக்கோழி முட்டையை பயன்படுத்துங்க. இரண்டாவது ஆட்டுக்கால் சூப்புன்னு ஒன்று சொல்லுவோம். இன்றைக்கு நிறைய நம்மளுடைய இ�்ஸ்லாம் மதத்தை சேர்ந்த சமூகத்திலலாம் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்குமே 8 குழந்தை 10 குழந்தை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம மற்ற சமூகத்திலலாம் பார்த்திங்கன்னா 1 குழந்தை 2 குழந்தைக்கே நம்ம ரொம்ப சிரமப்படுறதை பார்க்குறோம். அவர்களுடைய கல்ச்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஆடு சம்பந்தப்பட்ட இறைச்சி, குறிப்பாக அந்த ஆட்டுக்காலில் செய்யக்கூடிய அந்த பாயான்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு இருக்கு இல்லையா, அதை அதிகமாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம், குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறை சாப்பிடுகின்ற வழக்கம் அவர்கள் வைத்திருக்கிறது பார்ப்போம். இன்றைக்கு ஆட்டுக்கால் பாயாவை விட வேகமாக உயிரணுக்களை அதிகரிக்கக்கூடிய உணவே இல்லைன்னு சொல்லலாம் சார். இன்றைக்கு நிறைய பேஷண்ட் என்கிட்ட வரும்போது, இந்த சிரமத்தோடு வரும்போது அவர்களுக்கு நான் மருந்துகள் பரிந்துரைக்கும் போது இந்த ஒரு உணவை ஆட் பண்ண சொல்லுவேன். யாரெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணாங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் முடியும் போது, 100 நாட்கள் முடியும் போதே பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் திறன் மற்றும் செயல்பாடில் அவ்வளவு குவாலிட்டி இன்க்ரீஸாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஆட்டுக்கால் பாயாவை ஒரு உணவாக சேர்க்க முடியுமா, வாரம் ஒரு முறை சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மூன்றாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு.
தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புக்கு மிகப்பெரிய மருந்தாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஆண்களுடைய உயிரணுக்களுடைய உற்பத்திக்கு இதை விட சிறப்பான மருந்து கிடையாது. ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தை பாலில் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை தொடர்ந்து சாப்பிட்டாலே உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் திறனும் உயிரணுக்களுடைய அளவுகளும் அதிகமாவதை பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம உடலுறவு கொண்ட பிறகு தாம்பத்தியம் கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா விந்து வெளிவருவதே கிடையாது, விந்தே வரமாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக வந்து இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயத்தை எடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் உயிரணுக்களோட உற்பத்தி ஆகி நிறைய விந்து வெளிவருவதை பார்க்க முடியும். உயிரணுக்களுடைய திறனும் அதிகமாகிறது நம்ம பார்க்க முடியும். நான்காவது இடத்தில் இருப்பது கீரை வகைகள், குறிப்பாக வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரையை விட சிறப்பாக ஆண்மை குறைவை மாற்றக்கூடிய மருந்தே கிடையாதுன்னு சொல்லலாம். அதை விட சிறப்பாக முருங்கையுடைய பூக்கள், முருங்கைக்கீரை, ஏதாவது ஒரு கீரை தினசரி சாப்பிட்டாலே உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஐந்தாவது ரொம்ப 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 முக்கியமானது, சுலபமானது தக்காளி. தினசரி தக்காளி ஜூஸ் கொடுங்க, உங்கள் ஆண்மை குறைவு குறைந்து போகிறது மட்டுமல்ல உங்களுடைய உயிரணுக்களும் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை பார்க்க முடியும். அஞ்சு உணவு, முட்டையாக இருக்கட்டும், ஆட்டுக்கால் பாயாவாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், வல்லாரக்கீரையாக இருக்கட்டும், இதெல்லாம் சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். ஆனால் இந்த ஒரு சேஞ்சை கான்ஷியஸாக நீங்கள் ஒரு பண்ணி ஒரு 48 நாட்கள் இதை ஒரு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய அந்த ஆண்மை குறைவு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடுகள் மறைந்து போய் மாறுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் டெஸ்ட் எடுத்துருங்க. நான் சொன்ன இந்த உணவை தினசரி ஒரு உணவுன்னு 5 நாட்களுக்கு 5 வகையான உணவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மண்டலம் 2 மண்டலம் முடிங்க, 96 நாட்கள் 100 நாட்கள் முடிங்க. மீண்டும் ஒரு முறை உங்களோட ஸ்பெர்ம் அனாலிசிஸ் எடுங்க. உங்களோட உயிரணுக்களில் கணிசமான மாற்றங்கள் இருப்பதையும் திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதையும் நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். இதை ஒரு 100 நாள் செஞ்சுட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்டாக போடுங்க, இது உங்களுக்கு என்ன பலனை கொடுத்தது அப்படிங்கிறத என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.